ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதிகாரன். இன்னைக்கு வீடியோவில் புதுசாக சாமந்தி செடி வளர்க்குறவங்களுக்காக கட்டிங்ஸ் பண்ணி எப்படி நடணும், எந்த மண்ணில் நடணும், எப்படி வளர்க்கணும்னு சொல்கிறேன். கூடவே நம்ம செம்பருத்தி பிளான்ட்டை வந்து கட்டிங்ஸ் பண்ணி நடலாம். ஏற்கனவே நடந்த செம்பருத்தியை நம்ம கட்டிங்ஸ் பண்ணது வேர் வரைச்சி நடுறதும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே இந்த சாமந்தி செடி வச்சுருக்குறோம். இப்போ நீங்களும் ஆல்ரெடி சாமந்தி செடி புதுசாக வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த சாமந்தி கிளைங்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போது டிசம்பர் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது, எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த கிளைங்களெல்லாம் கட் பண்ணி இங்கே வச்சுட்டிங்கன்னா, டப்பு மாதிரி அகலமான ஒரு இது தொட்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா டப்பு மாதிரி நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி இங்கே சைடெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் சின்ன தொட்டியாக இருந்தால் பத்தாது. இப்போ நான் சின்ன தொட்டியில் வச்சுட்டேன், அதனால் பத்தலை. இப்போ நான் வேர் பிடித்தவொடனே கொஞ்சம் அகல டப்பில் தான் நான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி சின்ன தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து டப் அளவுக்கு அகலமான ஒரு தொட்டியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கட்டிங்ஸ் பண்ணி சைட்லலாம் இந்த மாதிரி சாயில் நடணும். சாயில் எப்படி இருக்கணும்னா, மண் மணல் கொஞ்சமாக வந்து தொழு உரம் இல்லைன்னா காய்கறி வேஸ்ட் இல்லைன்னா பனானா பீல் வந்து நீங்கள் பவுடர் ஆக்கிட்டு இந்த மண்ணுக்குள்ளே பிசைஞ்சிட்டு வச்சிடலாம். இந்த மூணுமே போதும். அதுக்கப்புறம் மணல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் ஒரு கால் பங்கு மண்ணுன்னா அரை பங்கு வந்து மணல் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் அதிகமாக மணல். அப்போ தான் சீக்கிரமாக வேர் பிடிக்கும். அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் சைடெல்லாம் வந்து சைட் பிரான்ச்சஸ்லாம் பாருங்க, இது வந்து சைட்லாம் நிறைய இருந்தது, நான் எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ வந்து இன்னும் டிசம்பர் மாதம் இருக்க டைம் இருக்குது, நம்ம பூ பூக்க விடாமல் நம்ம கட் பண்ணிக்கலாம். உடனே சின்ன சின்ன இது பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் சாமந்தி செடியிலலாம் சைடில் பிரான்ச்சஸ் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சைடில் வச்சிடலாம். இல்லை தனியாக டப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சாயில் வந்து இந்த மாதிரி நட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி சைடில் வந்து கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன குச்சிங்க கூட கொஞ்சம் ஸ்டிப்பாக இருந்தால் அந்த குச்சி கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பிரான்ச்சஸ்லாம் கிடைக்கும் அதிகமாக. இப்போ பாருங்கள், இதில் வந்து மொட்டு போட்டுருக்கு. மொட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு மொட்டோட இந்த இலை எடுத்துகிட்டு இந்த சின்ன மொட்டு வரைக்கும் மூணு இலை இருக்கும் மேல் பக்கத்தில், அது நுனியை வந்து நீங்கள் கிள்ளிடணும். நுனி கிள்ளிட்டால் சைட் பிரான்ச்சஸ் போடும், நிறைய செடி உருவாக்கிடலாம். இப்போ நம்ம வேர் பிடித்தோடனே தனியாக டப்பு ரெடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம். மணல் தான், நீங்கள் வெறும் மணல் வச்சா கூட பிளான்ட் நல்லா வேர் பிடிக்கும். கிளை இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நல்லா வேர் பிடித்தோடனே நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போது மழை வர டைம்ல வந்து இந்த சீசனில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும்னா நிறைய செடி உருவாக்கலாம். அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக இப்போ பாருங்க, இந்த மாதிரி நிறைய கிளை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா வேர் பிடிச்சோடனே நம்ம டப்பு ஃபுல்லாக வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமான டப்பு மாதிரி எடுத்துகிட்டு அதில் வச்சுக்கணும்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் டிசம்பர் மாதத்துக்குள்ள. இந்த மாதிரி நீங்கள் லீஃப் நல்லா இருந்ததுன்னா கூட மணலில் இந்த மாதிரி கொஞ்சமாக நான் சும்மா காமிக்கிறேன், மணல் எடுத்துகிட்டு மணலுக்குள்ளே இப்படி பாதியெல்லாம் உள்ளே போகிற மாதிரி இப்படி வச்சுட்டிங்கன்னா வேர் பிடிக்கும். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஒரு இலை கிடச்சா கூட சாமந்தி செடி உருவாக்கலாம். இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி லீஃப் வச்சு கூட நம்ம அழகாக செய்யலாம். ஏற்கனவே வச்சுருக்கிறோம் பாருங்க. இது வந்து நான் இன்னும் செம்பருத்தி செடி அப்படி வருமானு தெரில, நான் இப்போ தான் ட்ரை பண்ணின்னு இருக்கேன். இப்போ இதே மாதிரி தான் நம்ம கிளை கட் பண்ணிவிட்டு சாமந்தி செடி வேர் வர வைக்கணும். ஏற்கனவே சாமந்தி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் பாருங்கள் வீடுக்கு. இப்போ இந்த செம்பருத்தி கிளை நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இந்த செடியிலேருந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இது பாருங்க, இந்த மாதிரி முத்தின கிளையாக இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே இது பாருங்க, ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி வர வச்சு வேர் இருக்கும் இதில். இது பாருங்க, வேர் வந்ததும் நம்ம வேற தொட்டிக்குள்ள மாற்றணும். நம்ம கொஞ்சமாக மண் மணல் அப்படி இருக்கும்போது சேர்த்துக்கலாம்.
இந்த அளவுக்கு தொட்டி தான் வைக்கணும். நீங்க ரொம்ப சின்னதாக கூடாது. செம்பருத்தி செடிக்கு நிறைய வேர் பிடிக்கும், நீங்க சின்னதுல வைக்கக்கூடாது. கொஞ்சம் வேர் பிடிச்சவொடனே கொஞ்சம் பெரிய கப்பில் வைக்கணும். இந்த மாதிரி இப்ப மண் அதிகமா, கொஞ்சம் அதிகமா இருக்கணும் செம்பருத்தி செடிக்கு. மணல் கொஞ்சமா தொழு உரம், அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் வேஸ்ட் இல்லைன்னா பனானா பீல் வந்து பொடி பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ள போட்டுக்கலாம் மிக்ஸி பண்ணிட்டு. இப்ப மழை டைம்ல மண்ணெல்லாம் ஈரமா இருக்கு. நம்ம இந்த மாதிரி மண் இருக்கும், ஈரமா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இறக்கும் போது இது மண் போட்டு தண்ணி ஊத்தாம விட்டுடலாம், அதுவே செட் ஆயிடும். எவ்வளவு நல்லா வேர் பிடிச்சது பாருங்க, ஃபுல்லா சின்ன கப்பலே. இப்ப நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ரிவர்ஸ் ஹேண்ட் கொட்டிக்கணும், இல்லை கொக்கோ பீட் கொட்டி வச்சுட்டு மேலே பனானா பீல் கூட நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு மேலே தூவி வச்சிடலாம். அதே போல் நம்ம மழை டைம்னால தண்ணி ஊற்றலாம். இப்போ இந்த செம்பருத்தி நான் எப்பவுமே வச்சாலும் மொட்டையோடு தான் வைப்பேன், கட் பண்ணிவிட்டு கிளையெல்லாம் கட் பண்ணாமல் இதெல்லாம் நான் அப்படி தான் வச்சேன். இந்த பாருங்கள், இது வந்து மொட்டை, நிறைய மொட்டை இருக்கு பாருங்கள். இந்த மொட்டையோடு வைக்கும்போது நம்ம பார்க்கவும் நல்லாயிருக்கும், அதே டைம் வந்து செடி வந்து காயறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ பாருங்க, இது வந்து மண் மணல் தொழுரம்லாம் சேர்ந்துருக்கும், வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே இருக்கும், மண்புழு எருவு எல்லாமே. சப்போஸ் மணல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொக்கோ பீட்டு மண்புழு எருவு ரெண்டும் சேர்ந்துது. இந்த மாதிரி மேல் மண் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக்கு கொடுக்கணும், இந்த இடத்துல ஸ்டிக்கு கொடுத்தா ஸ்டிப்பாக நிற்கும், நம்ம கீழெல்லாம் விழாது. மழை டைமுங்களில் வந்து ஸ்டிக்கு வச்சா தான் நீங்கள் பதிவு பண்ணதெல்லாம் கட்டி விட்டுடணும். இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம செம்பருத்தி செடி கட்டிங்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா வெறும் கிளையெல்லாம் வைப்பாங்க, நான் வெறும் கிளையெல்லாம் வைக்கல. இந்த மாதிரி மொட்டோட வச்சா நல்லாவும் இருக்கும் பார்த்தா. அதே போல் எப்போவுமே போல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், வேர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே செம்பருத்தி செடி கிளை கட் பண்ணி மொட்டோட தான் வைப்பேன். ஏற்கனவே வச்ச செடிங்களை நான் அப்படி தான் எடுத்துருக்குறேன். இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருந்திருக்கு. இன்னும் இதுக்கு வந்து வேர் பிடிக்கல, இப்போ நேற்று தான் வச்சுருக்கேன், காலையில் கூட காமிக்கல சரியா நான் வீடியோவில் நேற்று. இப்போ பாருங்க இதுவும் இந்த மாதிரி வச்சேன். இப்போ இது இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தியெல்லாம் நான் எடுக்கல, இன்னொரு டைம் எடுக்கும்போது நான் காமிக்க. ரொம்ப பெரிய சைஸ் இது. இந்த மாதிரி தான் செடிங்களெல்லாம் கட்டிங்ஸ் பண்ணி நிறைய செடி உருவாக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பிடிச்சதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.